தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எட்டு நிறுவனங்களுடன் ரூபாய் ஆயிரத்து முன்னூறு கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது பின்னர் முதல்வர் ஸ்டாலின் சிகாகோ நகரத்திற்கு சென்றார் அங்கும் பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் அங்கு ஈட்டன் மற்றும் ஐஷுடன் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் இன்று டிரில்லியன்ட் நிறுவனத்துடன் ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது ட்ரில்லியன்ட் நிறுவனம் உற்பத்தி அலகு உலகளாவிய ஆதரவு மையத்தை தமிழகத்தில் நிறுவுகிறது நைட் நிறுவனத்துடன் காலணி உற்பத்தியை விரிவாக்கம் செய்வது சென்னையில் ஒரு தயாரிப்பு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தமிழகத்தில் ஐந்தாயிரம் பேர் வேலை செய்து வரும் ஆப்டன் நிறுவனம் தனது தொழிலை திருச்சி மதுரையில் விரிவாக்கம் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா்